श्री महागुरुभ्यो नमः हरि ओम। ஜிம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம வந்து ஹனுமன் சாலிசாலின் ஒரு ஸ்லோகத்தை, ஹனுமன் சாலிசாலின் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை அத்தனோட பாட்டுட்டு இன்றைய நீதி கடைக்கு செல்வோம். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுர சுடாரி बरनौ रघुबर बिमल जसु जोडायक फलचारी। இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம், இது வந்து ஹனுமன் சாலிசாவில் எடுக்கப்பட்டது. இது வந்து துளசிதாசர்னு ஒரு ஸ்லோகம். ஸ்ரீ குரு சரண சரோஜரஜே, அதாவது ஸ்ரீ குரு என்னோட குரு துளசிதாசா சொல்கிறார், என்னோட குருவோட பாதத்துக்கு சமர்ப்பிட்டு அவர் பாதத்தில் இருக்கிற தூசியை வந்து நானாக என்ன தூசியோட நிலைமையை நினச்சிட்டு நான் வந்து அவரை வழிபடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, அவர் குரு மேலே எவ்வளோ ஒரு குரு பக்தி வச்சுருந்தார், எவ்வளோ ஒரு தன்னடக்கம் வச்சுருந்தார், அதுதான் வந்து இந்த ஸ்லோகம் சொல்கிறார். ஸ்ரீ குரு சரண சரோஜரஜே நிஜமன முக்குரு சுடாரே பரணோ ரகுபர பிமல அஜசு ஜோடாயக ஃபல்சாரி. அதாவது எனக்கு ஞானமோ அதே நேரத்தில் அறிவு கூர்மையோ எதுவுமே இல்லை, ஆனால் அவ்வளோ மகத்துவமிக்க அந்த ராமர், அவ்வளோ மகத்துவமிக்க அந்த ஹனுமான், அவரோட தாசனான ஹனுமான், அவளை பற்றினா பாடத்துக்கான ஒரு வாய்ப்பை தந்த என் குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து என் ஞானத்தெல்லாம் தந்தவர் அவர் குருடான். ஆனால் எவ்வளோடான் ஞானம் கிடைச்சாலும் நானும் ஒரு சாதாரண மனிதன் தான், அதனால் அப்படிப்பட்ட அந்த இந்த ஹனுமானை பற்றி நான் பாடுறேன்லாம் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் இந்த ஹனுமன் சாலிசாவுக்கு. அவரை போலவே நம்மளும் வந்து பணிவோடு இருக்கணும், எவ்வளோடா நம்மளுக்கு ஞானம் இருந்தாலும் எவ்வளோடா செல்வம் இருந்தாலும் ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கணும், பணிவோடு இருக்கணும். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ இன்றைய நீதிக்கடைக்கு செல்வோம். இன்றைய நீதிக்கடையோட தலைப்பு விஷ்ணுவா லக்ஷ்மியா, இந்த தலைப்பில் தான் ஒரு நீதிக்கடையை பார்க்க போகிறோம். இப்போ வந்து வைகுண்டத்தில் வந்து விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. என்னென்னா, நம்ம ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு போனோம்னா நம்ம ரெண்டு பேரில் யார் பக்தர்கள் ரொம்ப ரொம்ப நேசிப்பா, யாரை பக்தர்கள் ரொம்ப வைப்படுவா அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வர்ற ரெண்டு பேருக்கும். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுனா, விஷ்ணுவும் கீழே வர லக்ஷ்மியும் வந்து கீழே வரா பூலோகத்தில். அவள் ரெண்டு பேரும் எப்படி வந்தா அப்படின்னு கேட்டால், ரெண்டு குருக்கள் ரெண்டு ஆச்சாரியர்களோட ரூபமாக தான் வந்தா. இதில் வந்து விஷ்ணு வந்து எந்த ஆச்சாரியனா வந்திருக்காரோ அந்த இது விஷ்ணு சொருப்பம் அந்த ஆச்சாரியன் வந்து ஞானத்தை வந்து உபதேசித்தார். இந்த மாதிரி இதுதான் பிரம்ம ஜானம், இதுதான் வேதம், இதுதான் சாஸ்திரம், இதுதான் வேந்தாட்டம், இதுதான் உபநிஷதங்கள், இதுதான் வந்து இதிகாசங்கள், இதுதான் புராணங்கள் அப்படின்னு வந்து இந்த நம்மளோட விஷ்ணு அவதரித்த அந்த ஆச்சாரியன் சொன்னார். இப்போது இன்னொரு ஆச்சாரியனாக அவதரித்த லக்ஷ்மி என்ன பண்ணான்னா, அவள் வந்து ஞானத்தையே உபதேசிக்கலை, எதுவுமே வந்து சொல்லித்தரல. ஆனால் அந்த லக்ஷ்மி போகிற இந்த இடமெல்லாம் நடக்கிற இடமெல்லாம் தங்கமும் வெள்ளியுமா வந்துட்டே இருந்தது, காசு நிறைய வந்துட்டே இருக்கிறது. அந்த மாதிரி அந்த இது லக்ஷ்மி ரூபமாக அந்த ஆச்சாரியன் யாருக்காரு அருள்வாக்கு கொடுத்தானா, அவள் வீட்டில் செல்வம் குவிந்து வர ஆரம்பிச்சிருது. இந்த வடந்தியை கேட்டவா என்ன பண்ணான்னா, சில பேர் வந்து ஞானத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுகிட்ட போயிட்டு இருந்தா, விஷ்ணுகிட்ட போயிட்டு ஞானத்தெல்லாம் கற்றுக்கிட்டா. ஆனால் சில பேருக்கு வந்து எனக்கு காசு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகிட்டே போனான். கடைசியில் திருப்பி ரெண்டு பேரும் வந்து வைகுண்டத்துக்கே வந்தா. அப்போ வந்து விஷ்ணு நான் தோட்டத்தேன் அப்படின்னு வந்து ஒட்டுக்கிட்டார் நம்மளோட விஷ்ணு. அதுக்கான காரணத்தையும் சொல்கிறார். ஏன்னா நம்மளோட இது பூலோகத்தில் வந்து இந்த இரண்டு ஆச்சாரியர்கள் போல இரண்டு எண்ணங்கள் இருக்கும் மனிதர்களுக்கு. ஒன்று என்னென்னா பணம் காசு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறது, இன்னொன்று என்னென்னா பிரம்மஜானத்தை கொண்டு மோட்சம் பெறுவது. நான் பிரம்மஜான மோட்சத்தை தர வல்லவள், லக்ஷ்மி வந்து காசு பணத்தெல்லாம் தரவல்லவள், அதனால் எப்பயுமே காசு பணத்துக்கு தான் அவள் வந்து இம்பார்ட்டன்ஸ் தர, அவளுக்கு வந்து ஞானமே இல்லை, அதனால் அப்படிப்பட்ட ஞானம் எல்லாருக்கும் வரணும், அதுக்காக தான் இந்த போட்டியை வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து விஷ்ணு சொல்கிறார். இந்த நீதிக்கலையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு வந்து காசு பணம் வேண்டுமா இல்லை ஞானம் வேண்டுமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்து தான் நம்ம எப்பயுமே ஞானம் வேண்டும் அப்படின்னா வந்து எப்பயுமே ஒரு இது தீர்மானத்தை எடுக்கணும். ஏன்னா ஞானம் இருந்தால் போடும் இந்த உலகம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா ஞானம் இருந்தாலே நம்ம வந்து பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அவரை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம், அவரை எப்படி சென்று அடையிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். இதுவே காசு பணம் வேணும்னா யாராவது வந்து திருடிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், இல்லை எல்லாமே செலவாயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும், இல்லைனா வந்து நான் ரொம்ப நாள் காசு வச்சுருக்கேன் நான் தொலைஞ்சு போயிடுமோ அப்படின்னு வந்து ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பயங்கள்லாம் இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி பிரம்ம ஜானம், அந்த பகவானை பற்றின ஞானம் தான். அதை நம்ம வந்து புத்தகங்கள் மூலமாக படிக்கிறோமோ உபன்யாசம் மூலமாக கேட்குறோமோ அது முக்கியம் இல்லை, ஆனால் நம்மளுக்கு பிரம்ம ஜானம் மட்டும்தான் வேணும். இந்த நீதிக்கடையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதிகள் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.